அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கங்கள். என் கண்ணியமிக்க இஸ்லாமியர்களே, நியாயம் கேட்கிறேன். ஒரு புனிதமான மசூதிக்குள்ள அரசியல் பேசலாமா? ஒரு இமாம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு பயான் பண்ணுறாரு. என்ன பயான் பண்ணுறாரு? திருமாவளவன் பரவாயில்ல, ஸ்டாலின் பரவாயில்ல, ஆனால் மோடிக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடாதுன்றாங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலின் நல்லவரா, திருமாவளவன் நல்லவரா, அப்போ மோடி கெட்டவரா? இறைவன் கூட மன்னிக்க மாட்டார் உங்களை. உங்கள் வாயால் நீங்கள் தொழுகிறீங்க, துவா ஓதுறீங்க, களிமா ஓதுறீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறவங்க கூட வந்து அவன் தப்பை மன்னித்துக்க இறைவான்னு சொல்லி வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து துவா கேட்குறோம். அப்படிப்பட்ட உங்கள் வாயால் வந்து மோடிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நியாயமாக ஹிஜாபை பற்றி பேசுகிறீங்க. நான் கேட்குறேன், காலாகாலமாக வந்து கல்லூரி ஆகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், ஹிஜாபோ புர்காவும் நம்ம எடுத்து போயிருந்தானே போட்டு இருந்தானே போகிறாங்க. யாராவது போட வேணாம்னு சொன்னாங்களா? மோடி போட வேணான்னு சொன்னாங்களா? உடனே என்ன நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, மோடி போடக்கூடாது, மோடி போடக்கூடாது, மோடி போடக்கூடாது, புர்காவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபங்கண்டா பண்ணீங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் நான் கேட்குறேன், இத்தனை நாள் நடந்து திடீர்னு யார் பேச்சு கேட்டு அந்த அஞ்சு பொண்ணுங்க வந்து பள்ளி அறையில் போனாங்க புர்காவோட முகத்தை மறைச்சிக்கிட்டு. அப்போ கூட வந்து அந்த நேரத்தில் பிரின்ஸிபல் வந்து அவங்க வந்து அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அது அப்போ பிறகு அது எப்படி அரிசியலாக்கப்பட்டது? கொஞ்சம் சிந்திங்க. உங்களை யாராவது போட வேணான்னு சொன்னாங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலமாக போயிருந்தானே வராங்க, எங்கேயுமே அந்த பிரச்சனை வரலையே. மோடி என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கி இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து கல்வித்தரம் உயர்ந்திருக்குது. நான் என் பேச்ச வேணாம், எடுத்து பாருங்கள் எவ்வளோ நிதியை வந்து அந்த பெண்களுக்கு மோசம் இது அவர் ஒதுக்கி இருக்கிறாருன்னு. ஏன் உங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ நிதி, உங்கள் முதலமைச்சரை கேட்டு பாருங்கள் எவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து சிறுபான்மைங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்கன்னு. அந்த நிதி எங்கேன்னு கேளுங்க உங்கள் முதலமைச்சரை. நான் அதே நேரத்தில் உங்களை கேட்குற மக்களை, உங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்தால் மோடி காரணம், உன் தெருவில் பிரச்சனை நடந்தால் மோடி காரணம், உன் ஊரில் பிரச்சனை நடந்தால் மோடி காரணம். நான் கேட்குறேன், உன் மாநில முதலமைச்சர் என்ன பண்ணுற அந்த இடத்துல? அவரையும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. இதையும் மீறி இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுன்னு நினச்சிங்கன்னா, என் இஸ்லாமிய சகோதரர் ஒரே ஒரு வண்டி குறைக்கிறேன். காலையில் ஏந்து நமாஸ் படித்து துவா பண்ணுவீங்களே, அந்த துவா பண்ணும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க, அந்த இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஜெய்ஹிந்த்.